சட்டின்னு போட்டோடனே சும்மா வாசனை சூப்பராக வருது. அடுப்பு பக்கத்துலேயே சம்பளம் போட்டு உட்காந்து சூப்பராக இருக்குது. இங்கே சாப்பிட்டு இங்கேயே பேசிக்கிறீங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குக்கி வித் சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முரல் மீன் வறுவல் பார்க்க போகிறோம். இந்த மீன் பேர் வந்து முரல் மீன் சொல்லுவாங்க. ஏடா இந்த நேரத்தில் எங்கடா உங்களுக்குலாம் மீன் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா? அத்திலேருந்து வந்து மீன் போட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து மீன் கிடச்சிச்சு. இதை வந்து இன்றைக்கி வந்து வறுக்க போகிறோம். இன்றைக்கி சேர்ந்து வறுக்கலாமா எல்லோரும்? நாங்கள் எப்படி வறுக்கிறோன்னு பார்ப்போம். மீன் சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது அம்மா இங்கே வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து நச்சிட்ருக்காங்க. பூண்டும் இஞ்சியும் போட்டால் தான் மீன் வந்து வறுவலப்போ சூப்பராக மணக்கும், சூப்பராக இருக்கும் மீன். அடுத்தது உப்பு ஒரு ஸ்பூனு. இந்த மீன் டேஸ்ட்டு வறுவலுக்கு செமையாக இருக்கும். முரல் மீன் சொல்லுவாங்க, அடிக்கடி மீன் செஞ்சு வாங்குவோம். அடுத்தது என்னம்மா, மிளகாய் தூள் அதெல்லாம் போடந்தானே, இஞ்சி பூண்டு நல்லா உரலில் போட்டு இடிச்சாச்சு. இது போட்டால் தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும். அடுத்தது மிளகாய் தூள் எவ்வளவுமா தேவையானதா? இதுக்கு எவ்வளவு போடுவோம்? இப்போதும் வழக்கம்போது ஒரு ரெண்டு காண்டி போடுவியா? நிறையா இருக்க மாதிரி. சரி, போட்டு போடுவோம். கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டுக்கலாம். மல்லித்தூளையும் போட்டு நல்லா பரட்டிக்கணும். பரட்டி மசாலாலாம் கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறிச்சுனா தான் நல்லா உப்பு மிளகாய் தூள் எல்லாமே வந்து உள்ளே நல்லா இறங்கும். கலர் தான் சூப்பராக இருக்குது பார்க்குறது. மீன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது வந்து அடுப்பில் தான் இன்றைக்கி வறுக்க போகிறோம். தோசைக்கல் தோசைக்கல் வச்சு வறுத்தம்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு மொத்தமாக வறுக்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸு வந்து ஒவ்வொரு நேரத்தில் வறுத்து எடுக்கிற மாதிரி அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுதான் லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் துண்டுகளை போட்டு வறுத்து எடுக்கவும். மீன் போட்டோடனே சும்மா வாசனை சூப்பராக வருது. எல்லாம் அந்த பூண்டும் இஞ்சியும் தான். அதெல்லாம் 2 பக்கம் போட்டு சூப்பராக மொறு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மீன் வந்து நல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும், வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். அடுப்பு பக்கத்துலேயே சம்பளம் போட்டு உட்காந்துட்டேன். இன்றைக்கி வந்து இதை டேஸ்ட் பண்ணி ஆகணும். இன்னும் நான் இருக்க ஊரில் வந்து இங்கே கோயம்புத்தூரில் தான் நான் இருக்கிறேன். அங்கே வந்து மீனே கிடைக்க மாட்டேது இந்த மாதிரி மீனெல்லாம். வீட்டில் ஊரில் வந்து ஐயோ புகையாக அடிக்குது மீன். இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நிறையா வந்து மீன் வந்து விதவிதமாக எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிடுவோம். அங்கே கோயம்புத்தூருக்கு போனால் ஏதோ ஒரு ரோகு மீன் கட்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே முடியல. வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நிம்மதியான சாப்பாடு. அவ்வளோதான், இந்த அளவு வந்து வெந்தால் போதும். அவ்வளோதான், எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நமக்கு வந்து ஒரே ஒரு மீன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி. இதோட வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த வீடியோ அப்லோட் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதை மீன் ரெடி, சாப்பிட போகிறேன். சுவையான மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. இந்த மீன் பேர் வந்து ஏற்கனவே சொன்னதுபடி மீன், அதாவது முரல் மீன். இதில் என்ன வருதுன்னா துண்டு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்டா அதெல்லாம் காமிக்கிறேன்? ஏற்கனவே இங்கே சாப்பிட ஒன்றும் இல்லாமல் லாக்டவுனில் கிடக்கிற நீங்கள் வேறு எதை காமிக்கிறியண்ணா? இதனால் நீங்கள் ஏதாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களேன்னு ஒரு இதில் தான் காமிச்சிட்ருக்கேன். நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வீட்டில் அந்த மீன் வாங்கினீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே பேசிக்கிறீங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் 2 வீடியோ இருக்குது. ஒன்று வந்து ரால் கிரேவி ஒன்று இருக்குது. இதை மாற்றி சொல்கிறேன், ரால் கிரேவி இல்லை. இன்னும் 2 வீடியோ இருக்குது. ஒரு வீடியோ வந்து நண்டு வறுவல், இன்னொன்று வந்து நண்டு கிரேவி. ரெண்டுமே வந்து எங்கள் வீட்டில் அட்டகாசமாக செய்வாங்க. அது ரெண்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் தான் அந்த அடுப்பில் தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் தனித்தனி வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, போகப்போ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஓரளவு எல்லோரும் பார்த்து இந்த வீடியோஸை வந்து ரசிக்க முடியும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள் சக்திவேல், பை பை பை. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது சாப்பிட போகிறேன். ஒரே ஒரு துண்டு தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல இருந்தாலும் சாப்பிடுவோம். இனிமேல் உங்களுக்கு தருவோம்.